கத்தாருடனான எல்லை மற்றும் வான்வழிகளை திறக்க சவுதி அரேபியா முடிவு செய்துள்ளது. ஈரான் மற்றும் இஸ்லாமிய பிரிவினைவாத குழுக்களுக்கு ஆதரவாக கத்தார் செயல்படுவதாக வளைகுடா நாடுகள் கூட்டமைப்பு குற்றம் சாட்டியது. இதனால் கத்தாருடனான நல்லுறவை கடந்த 2017 ஜூன் மாதத்தில் முறித்துக் கொண்டன. இதையடுத்து கடந்த சில மாதங்களாக நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் கத்தாருடனான எல்லைப் பகுதிகளை திறக்க முடிவு செய்யப்பட்டது. இதன் மூலம் 3.5 ஆண்டு கால மோதல் முடிவுக்கு வருகிறது. சவுதி அரேபியாவின் அல் உலா பகுதியில் நடைபெறும் வளைகுடா நாடுகள் கூட்டமைப்பின் ஆண்டு கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளதாக கத்தார் மன்னர் அறிவித்துள்ளார். இந்த கூட்டத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் மருமகன் கலந்து கொள்வார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.